அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் டி சேனல். இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பியரிஸ்ல தான் முடிஞ்சுது. காலையில தொடக்கமும் நல்ல பியரிஸ் தான். ஸோ அதனால்தான் நான் வந்து அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெலிகிராம்ல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருந்தேன். அது எத்தனை பேர் கவனிச்சு நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னு தெரியாது. பட் எண்ட் ஆஃப் தி டேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்றது, இது ஒரு ஹேமர் கேண்டில் சொல்லலாம், அதாவது ஒரு புல் பேக் ரிவர்சல் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிப்டியை பொறுத்த மட்டும் அப்படி இருக்கு. ஆனா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ரொம்ப பொறுமை தேவை, ரொம்ப நிதானம் தேவை, யாருமே வந்து அவசரப்படக்கூடாது, சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்கு, ரைட்டா? அதனால இங்க வந்து ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல நானு. பட் இப்போ நியூஸ் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் நியூஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பேங்க் கொலாப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கனால நம்மளால வந்து டெக்னிக்கல் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எப்போலாம் வந்து இந்த மாதிரி பேட் நியூஸ் வருதோ, இல்லை பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி, நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி, டெக்னிக்கல் வந்து அந்த சமயத்தில் வந்து 100% ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது முடிஞ்சதை தான் நம்ம பார்க்குறோம். நியூஸ் வந்து திடீர்னு எப்போ வரும்னு தெரியாது. இது வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆன கேண்டில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து முடிஞ்ச பிறகு பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து இன்னைக்கான டெக்னிக்கல் அனலைசிஸ் இப்படிதான் இருக்கு, நாளைக்கு இப்படிதான் போகும் அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ண போறோம். அப்படிதான் பார்த்து நம்ம சொல்ல முடியும். ஆனா நியூஸ் வந்து நாளைக்கு காலையில எப்படி விடுவாங்க தெரியாது, இல்ல இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும் தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் பாசிட்டிவ் ஓபன் ஆயிருக்கான், காலையில என்ன நடக்கும் தெரியாது, காலையில பாத்தீங்கன்னா மைனஸ் முடிஞ்சிருப்பான். சோ அப்பவும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நிதானம் ரொம்ப தேவை. இந்த நேரத்துல நம்ம வந்து யார்கிட்டயும் பெட் கட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அமைதியா பொறுமையா இருங்க, யார்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. நிறைய ஒரு இப்போ டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா குழப்பி விட்டுருவாங்க உங்களை, யாரா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்க ரிலேட்டிவ் யார்ட்டையுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஐடியா கேட்காதீங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய நிதானம் தான் முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா, நான் வித்துட்டேன் நீ விக்கலையா இன்னும் அப்படின்னு சொல்லி குழப்பி விட்டுருவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை ஹேண்டில் பண்ணணும். அதனால சில விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லலாம், சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி யார்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ணாதீங்க, என்ன பண்றது இது பண்றதுன்னு. அதே மாதிரி நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு புல் பேக் ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து எடுத்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க டிஐஏ தான். என்ன ரீசன் பாருங்க, இப்போ எஃப்ஐஐ வந்து 2500 கோடிக்கு காலையில வித்துட்டான், டிஐஏ வந்து 2876 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு இப்படி பண்றதுனால தான் நம்மளுக்கு ஒன்று ஒன்று வித்தானா இவனும் வித்துட்டானா நம்மளுக்கு ட்ரெண்டு கிளியரா தெரிஞ்சிடும், கீழே தான் போக போகுதுன்னு. இப்போ இவன் வந்து இவன் விற்கிறான், இவன் வாங்குறான், இவன் வாங்குறான், இவன் விற்கிறான், இப்படி மாத்தி மாத்தி நடந்ததுன்னா இது மாதிரி கன்சால்டேஷன் நடக்கும், நம்மளுக்கும் ஒரு டென்ஷன், ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, சரிங்களா? இதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம எதையுமே கரெக்டா எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது. மேபி இந்த 17205 அப்படின்ற லெவலுக்கு மேல போனா நம்ம வந்து ஒரு கணிப்பு என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு டச் பண்ணிட்டு திரும்பவும் அங்கிருந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்ல பிரேக் அவுட் ஆகுதான்னு பாக்கலாம். அது வரைக்கும் நம்ம எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது, இப்போ இறங்குச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த லெவல் தான் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான 16777 அப்படின்ற லெவல் தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இந்த இடத்த உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஃப்ரீ ஃபால் ஆகி கீழே நிறைய போகும். ஸோ அதனால நீங்க வந்து இப்போதைக்கு ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றதா இருந்தா ட்ரெண்டை பார்த்துட்டு பை போறவங்க கால் ஆப்ஷன் போங்க, செல் போறவங்க புட் ஆப்ஷன் போங்க. பட் ஆனா இப்போதைக்கு வந்து மார்னிங் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு எது வந்தாலும் முடிவு பண்ணுங்க, அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும். அவசரப்படாதீங்க, சரிங்களா? ஸோ அதை நீங்க வந்து நீங்க முடிவு பண்ணிக்கங்க நண்பர்கள். இப்போ வந்து இதுதான் நிப்டியோட நிலைமை. ஸோ பேங்க் நிப்டியோட நிலைமை பார்த்துருவோம் என்னன்றத. ஸோ அதாவது பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் காலைல 20 பாயிண்ட் இறங்கியிருந்தான், அதுக்கப்புறமா வந்து மதியானத்துக்கு மேல 10 பாயிண்ட் குறைஞ்சிட்டான். ஸோ 10 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கான். இந்த கேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்சல் கேண்டில் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனா ரிவர்சல் பண்ண முயற்சி பண்ணுது, பட் நமக்கு குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல, அதுதான் ரீசன். இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுது, ஆனா குளோபல் மார்க்கெட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்படின்னு இருக்கும் போது நம்மளுக்கு இப்போ நியூஸ் தான் வந்து மெயினா பாக்கணுமே தவிர,
இந்த டெக்னிக் எல்லாம் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இங்கே இறங்கிட்டே இருக்குன்னா நம்ம வந்து ஓகே டவுன் ஆகுதுன்னு போகலாம். இப்போ இந்த இடம் வந்தோடனே அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான் பாருங்க, சப்போர்ட் லைன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, மேலேயும் போகாம கீழேயும் போகாம அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது. இது மேலே போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 40,633 வரைக்கும் நம்ம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரே நாளெல்லாம் நடக்காது. நல்லா பையிங் ப்ரெஷர் வந்தாதான். இப்போ வந்து நான் குளோபல் மார்க்கெட் காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு, பாத்தீங்கன்னா டவு ஜோனு 348 பாயிண்ட் ப்ளஸ்ல போறான், S&P 24 பாயிண்ட் போறான். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் மதியானம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா போயிருக்கான், அதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குது. இப்போ SJS நிப்டி 16 பாயிண்ட் இதே காலையில ஓப்பன் பண்ணி பாருங்களேன் மாறி இருக்கும். ஸோ நம்மளால சொல்ல முடியாது. அப்போ காலையில நீங்க என்ன பண்ணணும்னா 8:30 மேலதான் கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் மார்க்கெட் எந்த மாதிரி போக போகுது அப்படின்னு, சரிங்களா? அதனால அவசரப்பட வேண்டாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த மாதிரி நேரங்கள்ல சில டிஃபென்சிவ் செக்டார்னு சொல்லுவாங்க, அந்த அந்த மாதிரி ஸ்டாக் என்னன்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போதைக்கு நான் நிஃப்டியோட FMCG செக்டாரை பாக்குறேன். அதனாலதான் இன்னைக்கு எல்லா செக்டாரும் டவுனுங்க, ஆனா FMCG மட்டும்தான் பாசிட்டிவா இருந்தது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா தான் இருந்தது, ஆப்டர்நூனுக்கு மேல பாசிட்டிவா மாறி போச்சு. ஸோ பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் செக்டார்னா என்ன, FMCG ல வந்து மெயினா வந்து இந்த HUL, ITC, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், டாடா கன்சியூமர், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே FMCG ல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து நல்ல ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து கரெக்டாக ஏறுறான். ஸோ இப்போ FMCG ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் விட்டு தொட்டு ஏறுறான் இல்லையா. இப்போ நம்மளுக்கு இந்த லெவலை தாண்டிச்சுன்னா, நாளைக்கு ஏறிச்சுன்னா நாளைக்கு FMCG ஸ்டாக்கும் மேபி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த லெவலுக்கு போகும் ஃபர்ஸ்ட்டு, அதை தாண்டிச்சுன்னா இந்த லெவலுக்கு போகும். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, இங்கே வந்து இறங்கினது திருப்பி இப்படி போகும். இது நம்ம எப்படி ஸ்டாக்ல ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கணுமோ அது மாதிரி ஸ்டாக் இந்த மார்க்கெட்ல வந்து FMCG ஓரளவுக்கு இப்போதைக்கு பாசிட்டிவா இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. இந்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்கேருந்து திரும்பவும் டவுன் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம FMCG கொஞ்சம் பாருங்க, கவனம் செலுத்துங்க. ஸோ FMCG ல நம்ம வந்து இன்னைக்கு இந்துஸ்தான் யூனிலீவர் நல்லா ஏறுனா அந்த கம்பெனியை பார்க்கலாம், ITC பார்க்கலாம். பாருங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இந்த சப்போர்ட் எடுத்து மேலே ஏறலாம். ஸோ இப்போ வந்து FMCG ல நாளைக்கு இதை கவனிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஓரளவுக்கு பாசிட்டிவா நீங்க முடிச்சிருக்கனால இந்த ஸ்டாக்னால தான் இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர் Nifty 50 ல. ஸோ இவன் நல்லா ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. FMCG ல கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ITC பார்ப்போம். ITC பாருங்க, ITC ல இருந்து ஒரு 3 பாயிண்ட் க்ளோசிங் பாசிட்டிவ் வச்சிருக்கான். ஸோ இது வந்து இப்போதைக்கு டவுன் டவுன் ஆயிட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ அப்படிதான் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சப்போர்ட் வந்து, இந்த சப்போர்ட் கீழே போச்சுன்னா டவுன் ஆகிடும். இந்த சப்போர்ட் மேலேயே ட்ராவல் ஆகிடுச்சுன்னா கன்சால்டேஷன் மூலம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ITC இந்த மாதிரி FMCG ஸ்டாக் வந்து மானிட்டர் பண்ணுங்க. உடனே எல்லாம் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் பார்ப்போமா. பாருங்க நல்ல ஒரு புல் பேக் எடுத்து ப்ரெஷர் கொடுத்து மேலே போகிறாங்க. ஆக்சுவலாக நான் இதை வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட்டை கூட கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா T2 முடிச்சுட்டு திரி திரி போயிட்டு இருக்கான். ஸோ 979 கிட்ட போகிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே இந்த ஸ்ட்ராங்கான இந்த ரெசிஸ்டண்டை தாண்டணும், இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டை தாண்டணும், தாண்டிச்சு ஆல்ரெடி. பட் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இது மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 19 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை கவனிங்க. அப்புறமா நான் பார்த்ததுல இன்னைக்கு KP80 நல்லா இருந்தான். அதுக்காக நம்ம KP80 உடனே என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னால, இந்த மாதிரி ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க, எந்த ஸ்டாக் எல்லாம் வந்து இந்த நேரத்துல மூவ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்றது பாருங்க. இதெல்லாம் ஆல் டைம் கையில இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், நம்ம ஆல் டைம் கையில போயிட்டு பெட் கட்டக்கூடாது, சரிங்களா? திடீர்னு ரிவர்சல் போட்டு விட்டானா முடிஞ்சது. ஐடி கம்பெனி இல்லையா இது, ஐடி கம்பெனின்றதுனால அமெரிக்கன் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் விழுந்துச்சுன்னா, நாஸ்டாக் விழுந்துச்சுன்னா இது தமால் விழுந்துரும். அதனால ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க, என்ன ஸ்டாக் ஏறுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம வந்து இப்போ இதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று கத்துக்கணும், இன்னொன்று அனலைஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து நல்ல ஒரு பாட்டம் அவுட்ல போயிட்டு வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸா பார்க்கணும். அப்போ நீங்க அனலைஸ் பண்ண தான் தெரியும் எந்த ஸ்டாக் பாட்டம் அவுட் அப்படின்னு. ஸோ இப்போ BPCL இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஏன்னா ஆயிலோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ குவைத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதாவது நிகழ்வுனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால குவைத் ஆயில் கம்பெனில வந்து லீக்கேஜ் ஆயிருக்குன்றாங்க. ஸோ அதனால மேபி இந்த BPCL-ஓட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கலாம், மேல போயிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ எவ்வளவு தூரம் போனோம்னா இந்த 13% ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன், 391 ப்ரீவியஸா போட்டது, இப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஸோ அது மாதிரி எந்த ஸ்டாக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து
அனலைஸ் பண்ண பழகிக்கணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ற நேரம், அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு பாட்டமா இருக்கக்கூடிய ஸ்டாக்க எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நேரம். இப்போ சன்ஃபிளாக் கால டெலிகிராம்ல சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு பாசிட்டிவா போனா 162 போனா, நம்ம 164 டார்கெட் சொல்லியிருந்தேன், பட் 162.70 முடிச்சுக்கிட்டான். எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணீங்களோ வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் திரும்ப வந்து க்ளோசிங் பண்ணி முடிச்சிருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் தான், இந்த சப்போர்ட் வந்து கீழே வந்துட்டானா இது கீழே மோடி வந்துடும். ஸோ சன்ஃபிளாக் வந்து இன்னையோட முடிஞ்சிடுச்சு, திருப்பி எல்லாம் நாளைக்கு இது ட்ரை பண்ண வேண்டாம் நண்பர்களே, சரியா? ஸோ இன்னைக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் இதுதான். கவனமா இருக்க வேண்டிய நேரம், பொறுமையா இருக்க வேண்டிய நேரம், நீங்களே அனலைஸ் பண்ணி ஓனா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்துல யார்ட்டையும் பெட் காட்டாதீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, அதாவது பாசிட்டிவா இருந்தா கால் ஆப்ஷன் போங்க, நெகட்டிவ் வந்தா புட் ஆப்ஷன் போங்க. சைட்வேஸ் மார்க்கெட் போச்சுன்னா தயவு செய்து அமைதியா இருங்க. பையர்ஸ் சொல்றேன், நான் செல்லர்ஸ் சொல்றேன், செல்லர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஸோ இது மாதிரி ட்ரெண்ட் தெரிஞ்சா மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஆப்ஷன்ல. ட்ரெண்ட் தெரியலன்னா விட்டுருங்க, தயவு செய்து அப்போ மாட்டிக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நிலைமை, அவசரப்படாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க, ஆல் தி பெஸ்ட். ஸோ நீங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல்.